Hi viewers, this is the Tamil Stone channel. We will see a video about weight loss. That's the tips that we will see. That's why we channel subscribe to our channel. Click the bell symbol and click on the videos. Video. உடல் பருமன் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட weight போட்டுருமா அப்படின்ற ஒரு தாட்லயே நம்ம பார்த்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. பட் நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டாலும் அதை கரெக்ட்டா டைஜஸ்ட் பண்ணனும். சோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கு. அத நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு ஓலசதை அப்படின்றது அதிகமா இருக்கும். சில பேருக்கு weight போட்டுருச்சுனா ஓலசதை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ஓலசதையை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணி நீங்க குடிக்கலாம். அடிக்கடிக்கு நீங்க தண்ணி குடிக்கிற மாதிரியே நார்மலா அந்த சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஓலசதைன்றது கொஞ்சம் குறையும். and சொரக்காவை நீங்க ரொம்ப அதிகமா சாப்பாட்ல அத வாரத்துக்கு ஒரு 3 தடவை அந்த சொரக்காவை சாப்பாட்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படினா சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படினா உங்களுடைய அந்த weight கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். and வாழைத்தண்டு இல்லனா அருகம்புல் சாறு இந்த ரெண்டுத்துல கூட நீங்க ஏதாவது ஒண்ணு காலையில empty stomachல நீங்க குடிக்கலாம். எலுமிச்சம்பழம் லைட்டா புழிஞ்சு நீங்க அதை குடிச்சீங்கனா கூட உங்களுக்கு weight loss ஆகும். புதினா சாறு and எலுமிச்சை சாறு தேன் கலந்து ஒரு 2 month கண்டினியூஸா நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப அழகான தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். and நார்மலா எல்லாருமே ரெகுலரா செய்யக்கூடிய ஒரு விஷயம் எலுமிச்சம்பழ சாறுல தேன் கலந்து சுடு தண்ணி mix பண்ணி சாப்பிடுறது. சோ இது எல்லாரும் நார்மலா செய்யிறதுதான். இத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். and மோர் காலையில மோர் நல்ல நீர்க்க கலந்துட்டு அதுல கருவேப்பிலை 4 கட் பண்ணி போட்டு ஒரு கொத்தோ இல்ல எவ்ளோ உங்களுக்கு தேவையோ அவ்ளோ கருவேப்பிலை and கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அந்த மோரை குடிக்கும்போது அந்த கருவேப்பிலையை மென்னு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல weight loss ஆகும். பாடி ஹீட்ட கூட நல்லா ரெடியூஸ் பண்ணும். சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சோ இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சாப்பிடுறது பிரச்சனை இல்ல. அத சாப்பாட லைட்டா கொஞ்சம் நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்க அத ஜீரணம் பண்ணிக்கிட்டோம் அப்படினாலே நம்ம முக்கால்வாசி இந்த பிரச்சனை ஃபேட் ஆகிறது இது எதுமே இருக்காது. and கொஞ்சம் லைட்டா நம்ம வொர்க் அவுட்டோ இல்ல வாக்கிங்கோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படினா நம்மளோட பாடி வெயிட்ட நம்ம கரெக்ட்டா மெயின்टेन பண்ணலாம். சோ நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். and ரொம்ப சிம்பிளான விஷயமும் கூட. இதுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்ல. சோ thank you so much. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.